வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 11th நியூ புக் எத்திக்ஸில், அதாவது அறவியலில் பார்த்தோம்னா யூனிட் ஃபைவ் என்னென்னா திருவிழாக்கள். திருவிழாக்கள் என்ற யூனிட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா என்ற பார்ட் மட்டும் பார்க்கலாம், அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அது ஒரு ரெண்டு மூணு வீடியோ வரும், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தோம்னா சிவபெருமானுக்குரிய ஐந்து சபைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது சிவபெருமானுக்குரிய ஐந்து சபைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பொற்சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை. இதில் பொற்சபை எங்கே இருக்குன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடியது. என்னது பொற்சபை? பொற்சபை எங்கே இருக்குது? சிதம்பரம் நடராஜர் கோவில். நெக்ஸ்ட்டு வெள்ளி சபை எங்கே இருக்குன்னா மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்னது வெள்ளி சபை. மீனாட்சி அம்மன் வந்து வெள்ளியால் கொலுசு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, வெள்ளி கொலுசு. அப்போ மதுரைங்கும்போது வெள்ளி மீனாட்சி அம்மனுடைய வெள்ளி கொலுசு வச்சு அப்போ வெள்ளி சபைன்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரத்தின சபை. ரத்தின சபைங்கிறது திருவாலங்காடில் இருக்கிற வடவாரணேஸ்வரர் கோவில். வடவாரணேஸ்வரர் கோவில் திருவாலங்காடு, இந்த இடத்துல வால் வந்து என்ன வால்னு பார்த்தோம்னா ரத்தின வால். வால் என்ன வால்? ரத்தின வால் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி. தாமிர சபை எங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் என்னது தாமிர சபை. திருநெல்வேலினாலே தாமிரபரணி ஆறு ஞாபகம் வரும், அப்போ தாமிர சபை திருநெல்வேலி அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு குற்றாலம். குற்றாலம் என்னது சித்திர சபை. சித்திர சபை எங்கே இருக்குது? குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில் இருக்கக்கூடியது என்னது சித்திர சபை. நம்ம குற்றாலனா குற்றாலம் எப்படி இருக்கும்? சித்திரமாட்டம் அழகாக இருக்கும். ஒரு சித்திரம் வரைஞ்சால் எவ்வளோ எந்தளவுக்கு அழகாக இருக்குது, அது மாதிரி குற்றாலத்தை பார்க்க பார்க்க சித்திரத்தை ரசிக்கிற மாதிரி குற்றாலத்தை அந்தளவுக்கு எல்லாருமே ரசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ குற்றாலங்கிறது சித்திர சபை. அப்போது சிதம்பரம் பொற்சபை எங்கே இருக்குது? சிதம்பரம் நடராஜர் கோவில். வெள்ளி சபை எங்கே இருக்குது? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். ரத்தின சபை எங்கே இருக்குது? திருவாலங்காடு வடவாரணேஸ்வரர் கோவில். தாமிர சபை எங்கே இருக்குது? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். சித்திர சபை எங்கே இருக்குது? குற்றாலம் குற்றாலநாதர் கோவில். நெக்ஸ்ட்டு இதில் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகள் என்னென்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அல்லது திருச்சீரளவாய். திருச்செந்தூர் அல்லது திருச்சீரளவாய். திருவாவினன்குடி என்கிற பழனி. பழனினாலும் திருவாவினன்குடினாலும் சேம் தான். திருவேரகம் என்கிற சுவாமிமலை. சுவாமிமலை அல்லது திருவேரகம். திருத்தணி அல்லது குன்று தோராடல். குன்று தோராடல் திருத்தணி அல்லது குன்று தோராடல். லாஸ்டாக பழமுதிர்ச்சோலை. இந்த ஆறுமே வந்து முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால, லாஸ்ட்டு பார்த்தோம்னா சமண சமயத்தில் 24வது தீர்த்தங்கரார் யார்னா மகாவீரர். 24வது தீர்த்தங்கரார் யார்? மகாவீரர். சமண மதத்தில் திகம்பரர் சுவேதம்பரர் என்ற இரு பிரிவுகள் இருக்குது. சமண மதத்தில் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது, திகம்பரர் அண்டு சுவேதம்பரர் என்று ரெண்டு பிரிவு இருக்குது. திகம்பரர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா திசைகளையே ஆடையாக அணிபவர் தான் யார்? திகம்பரர். சிவேதம்பரருங்கிறவங்க வெண்ணிற ஆடை அணிவாங்க. திகம்பரங்கிறவங்க திசைகளை வந்து ஆடை அணிப்பாங்க. சிவேதம்பரருங்கிறவங்க வெண்ணிற ஆடை பண்டிகை பற்றி பாக்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தசரா பண்டிகை வந்து விஜயநகர பேரரசர்களால் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. விஜயநகர பேரரசால் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருவதுதான் அது தசரா பண்டிகை. பெர்ஷியன் தூதுவர் அப்துல் ராஜாக் இந்த பண்டிகையை பற்றி, இந்த பெர்ஷியன் தூதுவர் வந்து இந்த பண்டிகையை பற்றி அவருடைய நூல் என்னது மாட்லா அ சதியன் வா மேஜ்மா அல் பஹ்ரைன். இது வந்து இவருடைய நூல், பெர்ஷியன் தூதுவருடைய நூல். அந்த நூலில் வந்து மகாநவமி என்ற பெயரில் தசரா பண்டிகை வந்து மகாநவமி என்ற பெயரில் தசரா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன என்று குறிப்பிட்டிருக்கார் பெர்ஷியன் தூதுவருங்கிறவர். இவருடைய நூல் இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் வந்து மகாநவமி என்ற பெயரில் வந்து தசரா பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டதாக சொல்லியிருக்காரு. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூரை ஆண்டு வந்த உடையார் வம்ச அரசர் ராஜ உடையார்
விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் யார் ஆண்டு வந்திருக்காங்க? மைசூரை ராஜ உடையார். இந்த தசராவை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கொண்டாட தொடங்கிய நாளில் மூன்றாவது கிருஷ்ணராஜ உடையார் காலத்தில் சிறப்பு தர்பார் மைசூர் அரண்மனையில் கூடி அரச குடும்பத்தினரும் அதிகாரிகளும் பொதுமக்களும் இத்தர்பாரில் பங்கு பெற்றனர். இது தொடர்ந்து மகாநவமி அன்று 9வது நாள் அரச உடையவால் யானையின் மேல் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும். இவ்வூர்வலத்தில் யானைகளுடன் ஒட்டகங்களும் குதிரைகளும் இடம்பெறும். இக்கொண்டாட்டம் நடைபெறும் 10 நாள்களும் தசரா பண்டிகை எத்தனை நாள் நடைபெறும்? தசராங்கும்போது 10 நாள்களும் மைசூர் அரண்மனை வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும். விஜயதசமி அன்று தசரா ஊர்வலம் தங்க மண்டபத்தில் சாமுண்டேஸ்வரி தேவி, அதாவது தங்க மண்டபம் யானையின் மேல் ஏற்றப்பட்டு சாமுண்டேஸ்வரி தேவி எழுந்தருளப்பட்டு பிரதான வீதிகளில் வலம் வரும். இதில் வன்னி, அதாவது வன்னின்னானது பன்னி, வன்னி மரங்களுக்கு பூஜை நடைபெறும். பாண்டவர்கள் தங்களது அஞ்சாத வாசத்தின் போது இந்த மரங்களில் தங்களது ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்கள். பாண்டவர்கள் எந்த மரத்தில் வந்து தங்களது ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தார்கள் பார்த்தோம்னா இந்த வன்னி மரத்தில் என்பதால் அரசர்கள் இம்மரத்தை வழிபடுவது வழக்கமாயிற்று. அப்போ பாண்டவர்கள் மறைத்து வைத்த மரம் இது, ஆயுதங்களை மறைத்து வைத்த மரம் என்னது? வன்னி மரம். தசரா பண்டிகை வந்து விஜயநகர பேரரசால் கொண்டாடப்பட்டு வந்தது. இதில் முக்கியமானது இந்த நூல், முக்கியமானது இந்த பெர்ஷியன் தூதுவரால் எழுதப்பட்ட இந்த நூல் என்னது? மாட்லா சதென் வா மேட்ச்மா ஆல் பேக்ரைன். இந்த நூலில் வந்து தசரா பண்டிகை வந்து என்ன நேமில் சொல்லியிருப்பாரு? மகாநவமி என்ற நேமில் சொல்லி அழைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வன்னி மரம், வன்னி மரம் வந்து பாண்டவர்களால் அவங்க ஆயுதங்கள் மறைக்கப்பட்ட மரம் எனது வன்னி மரம். இது முக்கியமானது. இது விஜயநகர பேரரசால் கொண்டாடப்பட்டு வந்தது 15 நூற்றாண்டில். இது வரைக்கும் தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் யார் இருக்காங்க? ராஜ உடையார் இருக்காங்க. விஜயநகர அரசர்களுக்கு அப்புறம் யார் இருக்காங்க? ராஜ உடையார் இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.